கோட்டாபயவின் பதவி விலகல் கடித விவகாரம் வெளியாகிய புதிய தகவல். பதில் ஜனாதிபதியாக ரணில் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் பதவிக்கு சஜித்தின் பெயர் முன்மொழிவு. இன்றுடன் முற்றுப்புறம் எரிபொருள் வரிசைகள். இலங்கைக்கு வரும் 3 எரிபொருள் கப்பல்கள். நெருக்கடிக்கு தீர்வு தேர்தலே வெளிவந்த அறிவிப்பு. ஸ்ரீலங்கா அதிபரின் பதவி விலகலை சற்று முன்னர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக பதவி விலகியுள்ளார் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபே வர்த்தன தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் பிரதமர் முன்னெடுத்துச் செல்வார் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதியாக இன்று காலை பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்பொழுது தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவி வெற்றிடமாகியுள்ளது. எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க புதிதாக பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியதும் பிரதமர் அரசியலமைப்பு ரீதியில் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் எனவும் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலால் வெற்றிடமடைந்து ஜனாதிபதி பதவிக்கு அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வரை பிரதமரை பதில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய முடியும் என பேராசிரியர் பிரதாப் மகாநாமேகே சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து கட்சி அரசாங்கத்தின் பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சிகளால் முன்மொழியப்பட்ட பெயரை நாளை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகரிடம் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஜித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் பங்கு பற்றுதலுடன் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரஜித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 10 கட்சிகளின் பிரதிநிதிகள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் டலஸ் அழகப்பெருமாவின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேலா ஆகியோரும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற்றுவதற்காக மாத்திரம் இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் நாட்டை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மக்களின் அபிலாசனைகளை நிறைவேற்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று இன்று மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் உண்மையான விருப்பங்கள் மற்றும் கோரிக்கைகளை தற்போதைய நாடாளுமன்றம் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை எனவும் புதிய ஆணைக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜேவிபியின் தலைவர் ஆர் குமார் திசாநாயக்க வெளியிட்ட விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோட்டாபயவின் பதவி விலகல் கடித விவகாரம் வெளியாகிய புதிய தகவல். பதில் ஜனாதிபதியாக ரணில் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் பதவிக்கு சஜித்தின் பெயர் முன்மொழிவு. இன்றுடன் முற்றுப்புறம் எரிபொருள் வரிசைகள். இலங்கைக்கு வரும் 3 எரிபொருள் கப்பல்கள். நெருக்கடிக்கு தீர்வு தேர்தலே வெளிவந்த அறிவிப்பு.